வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம். உட்காந்து சாப்பிட்டு படிச்சதுனால கிட்டத்தட்ட 85 kg வந்து உடம்பு போட்டுச்சு. வெயிட்டை ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து மெயினாக வந்து வெயிட் ரெடியூஸ் இந்த இதுதான். 1 week வந்து 1 kg டார்கெட் வச்சுக்கங்க, 1 நாளைக்கு வந்து 200 grams மினிமம் வச்சுக்கோங்க. இதுக்கு இதை மீறி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் ஆசைப்படக்கூடாது. இந்த லெவலில் பண்ணிங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் த வெயிட். இதுக்கு என்ன டயட் நான் ஃபாலோ பண்ணேன்னா, நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் 2 மாதத்தில் 10 kg கரெக்டாக கம்மி பண்ணி இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து டக்குன்னு உடம்பை ரெடியூஸ் பண்ணணும் சொல்லி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 week ஒரு 10 days மட்டும் வந்து லைட்டாக ஒரு தலைவலியும் ஒரு மயக்கமும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னால் ஒரு ஃபோக்கஸே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு 10 days மட்டும் இருந்தது. ஆனால் அது சுகர் ஐட்டமே எதுலேயுமே இருக்காது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வெயிட் ரிடக்ஷனுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ண விடக்கூடாது. இன்சுலின் எப்பப்பெல்லாம் செக்ரீட் ஆகுதோ, ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு இருக்கும்போது, மற்ற கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது வந்து ஏர்லி மார்னிங் வந்து, அதுக்கப்புறம் டயட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபுல் ஆஃப் வந்து ஸ்ப்ரவுட்டட் ப்ரோட்டீன், அதாவது பச்சை பயிர் லோ கார்போஹைட்ரேட் மாறுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10 days மட்டும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து நேச்சுரல் தான், நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் நார்மலாக இப்போ யார் யாரெல்லாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட்டை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க, ஒரு 75 kg வந்துட்டீங்க, ஒரு வந்து 70 kg வந்துட்டீங்க, ஐடியல் பாடி வெயிட் வந்துட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மதியம் சாப்பிடக்கூடிய டயட்டை வந்து ஒன்லி இல்லை வந்து ஒரு ஆர்லிஸ்டேட் டேப்லெட்டு இந்த மாதிரி வந்து அந்த டேப்லெட்டை எடுத்தால் என்ன ஆகும், உங்களுக்கு பசியின்மை வரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் சைக்காலஜிலாகவே நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு 10 நாள் கண்ட்ரோல் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம் அது உடம்ப மாறிக்கிறோம். நீங்கள் இந்த 10 நாள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து உங்கள் உயிரே கொடுக்க போகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி. யூத் நண்பர்களுக்கு வணக்கம். டாக்டர் என் இமயவர்மன், எம்பிபிஎஸ் எம்டி, உதவி பேராசிரியர், அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 85 kg கிட்ட வந்து எம்டி முடித்ததுக்கப்புறம், எம்பிபிஎஸ் எம்டி முடித்ததுக்கப்புறம், எம்டிக்கு எக்ஸாமுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண டயத்தில் வந்து ஒரு 2 months 3 months வந்து கடுமையாக படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல. ஒரு 3 months வந்து மட்டும் ஃபுல்லாகவே வந்து உட்காந்து சாப்பிட்டு படித்ததுனால கிட்டத்தட்ட 85 kg வந்து உடம்பு போட்டுச்சு. இந்த 85 kg உடம்பு போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து நான் இங்கே சிவகங்கை மெடிக்கல் காலேஜை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னால் பெர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியல. எப்போயுமே ஒரு மாதிரி லெதார்ஜியாக, எப்போயுமே ஒரு டல்லாகவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னுடைய பாடி வெயிட் தான் அப்படிங்கிறத வந்து நான் முடிவு பண்ணிவிட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவல் 2 to 3 months வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 kg ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி என்னோடய டயட்டை ஸ்டார்ட் பண்ணா, ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு டெய்லி வந்து ஒரு 3 kilometer ரன்னிங் ஃபாலோடு வித்து ஒரு 3 kilometer வாக்கிங் பண்ணேன். ப்ளஸ் ஒரு ஹாட் வாட்டர் எப்போவுமே நான் வந்து காலை எடுத்துப்பேன். ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன்னா மற்ற கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டரை விட இட் உள்ள நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் சிஸ்டத்தை ஆடிட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது மற்ற கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து பெஸ்ட்டு. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் வந்து அதுக்கப்புறம் டயட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபுல் ஆஃப் வந்து ஸ்ப்ரவுட்டட் ப்ரோட்டீன், அதாவது பச்சை பயிர் கொண்டக்கடலை மட்டும்தான் மார்னிங் எடுத்துப்பேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் எடுத்துப்பேன். ஒரு நாள் பச்சை பயிர், ஒரு நாள் கொண்டக்கடலை, அதோடு சேர்த்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட், ஒரு பனானாவோ, ஒரு கேரட்டோ, ஒரு ஆப்பிளோ, ஏதோ ஒன்று இதோட இந்த கொண்டக்கடலையோட இல்லை பச்சைப்பையோட சேர்த்து இந்த ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடல வந்து ஒரு 150 grams டெய்லி இது அல்டர்னேட் டேஸாக வந்து நீ ஒரே இதை சாப்பிட்டா உங்களுக்கு உங்களுடைய இதுவுமே போர் அடிச்சிடும். அதனால் அல்டர்னேட் டேஸாக வந்து ஒரு 150 grams வந்து பச்சைப்பயிரும் கொண்டக்கடலையும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மற்ற அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் இருக்குது. டைம் கன்சம்ஷன் தான். ஏன் பாயில் பண்ண நான் விரும்புறது இல்லைன்னா வந்து ஒன்று வந்து அதோடய நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம பாடி வந்து அப்சர்ப்ஷன் பண்ணும், ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெண்டாவது வந்து டைம் கன்சம்ஷன், இது ரெண்டும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் பாயில் பண்ணுறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சுட்டு அப்படியே காலை எழுந்திரிச்சோடனே ஊற வச்ச பயிரையும் பட்டாணியும் எடுத்து டேரெக்டாக சாப்பிட்டு ரெண்டு வாழைப்பழம், அப்படி இல்லைனா ஒரு மாம்பழம், அப்படி இல்லைனா ஒரு ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட், இந்த 3 juices ஏதாச்சும் ஒன்று அல்டர்னேட் டேஸாக எடுத்து பண்ணேன். மத்தியானம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்லி நான்வெஜ், ஒரு நாளைக்கு ஒரு 3 fish, ஒரு நாளைக்கு ஒரு சிக்கன், ஒரு நாளைக்கு ஒரு மட்டன், இந்த மாதிரி ஒன்லி நான்வெஜ் டயட் மட்டும்தான், டோட்டல் அவாய்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். வெயிட் ரிடக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நைட்டு வந்து
கண்டிப்பாக நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸ் இருக்காது நைட்டே கிடையாது. டெய்லி ஒரு ஆப்பிள் இல்லை கொய்யாப்பழம் இல்லை ஏதோ ஒரு ஜூஸ் கேரட் ஏதோ ஒரு ஜூஸ். மோஸ்ட்லி நீ என்னோடய டயட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் பல்சஸ் இவ்வளோ தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி பேக்கரி பேக்டு ஐட்டம்ஸ் ஒரு ஷவர்மா சாப்பிட்றது ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி என் டயட்டில் சுத்தமாக எதுவுமே இருக்காது. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய பாடியும் ஃபிட்டாக நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நீங்களே உங்கள் கண் கூட வந்து 1 வீக்கில் வந்து நீங்கள் வந்து 1 kg நீங்கள் வந்து ஆவரேஜாக ரெடியூஸ் பண்ணணும். இதுக்கு மீறி நீங்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டிராஸ்டிக்காகவும் வெயிட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடாது. 1 வாரத்துக்கு 7 நாளைக்கு நீங்கள் வந்து 1 kg தான் ரெடியூஸ் பண்ணணும். அதை மீறி நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலுமே அதுக்கு சைட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து வரும், அது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. அது 1 நாளைக்கு வந்து நீ மேக்ஸிமம் வந்து 200 கிராம் வச்சுக்கங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம் 100 கிராம். அதுக்கு மேலே வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து நாட் அட்வைசபிள். நீங்கள் நம்ம ஐ விற்கிற மாதிரி வந்து உடம்பை வந்து ஆட்டர் விற்கிற மாதிரி ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 80 கிலோலேருந்து 40 கிலோ கொண்டு வந்தீங்கன்னா அதோடய சைட் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது எந்த வித உடல் சைட் எஃபெக்ட்டு எந்த வித உடல் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் உடம்பை வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வெயிட் ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா விட்டமின் டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சி போய் முடியெல்லாம் கொட்டி உடம்பு முகம்லாம் சுருங்கி போய் அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஐசியூவில் படுத்துட்டக்கூடாது. நான் வந்து மெயினாக வந்து வெயிட் ரெடியூஸ் இந்த இதுதான், 1 வீக் வந்து 1 kg டார்கெட் வச்சுக்கோங்க, 1 நாளைக்கு வந்து 200 கிராம் மினிமம் வச்சுக்கோங்க. இதுக்கு இதை மீறி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த லெவலில் பண்ணிங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் த வெயிட். இதுக்கு என்ன டயட் நான் ஃபாலோ பண்ணேன்னா ஹை ப்ரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட் டயட் தான் நான் ஃபாலோ பண்ணது. ஹை ப்ரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட் என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் ரைஸை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுவேன், இட்லி தோசை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவேன். மார்னிங் வந்து ஒன்லி ப்ரோட்டீன் கண்டென்ட் மட்டும்தான், ஒன்லி இந்த பச்சை பயிறு கொண்டக்கடல ஒரு 2-3 ஃப்ரூட் மட்டும் எடுத்துப்பேன். மத்தியான டயத்தில் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி வெஜிடபிள் மட்டும்தான் எடுப்பேன். காலிஃப்ளவர்னால் காலிஃப்ளவர், பீன்ஸ்னால் பீன்ஸு, கேரட்னால் கேரட், அதோடு சேர்த்து என்ன நான்வெஜ் ஐட்டம் இருக்கோ 2 குழம்பு மீனோ இல்லை 2 ஃபிஷ்ஷு இல்லை வந்து 1 மட்டன் இல்லை கொஞ்சம் சிக்கன் இது மட்டும் எடுத்துப்பேன். ஃபுல்லாக டோட்டலி கார்போஹைட்ரேட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நைட்டு டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் நைட்டு திரும்ப எடுத்துப்பேன். ஒன்று வந்து ஒரு 3 பனானா எடுத்துப்பேன், ப்ளஸ் 1 ஆப்பிள் எடுத்துப்பேன், 1 லெமன் ஜூஸ் எடுத்துப்பேன். எது எதுலேயுமே ஒயிட் கண்டென்ட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். பால் அவாய்ட் பண்ணிடுவேன், சுகர் அவாய்ட் பண்ணிடுவேன். எதுலேயுமே சுகர் இருக்காது, டீப் எதுலேயுமே நான் ஒரு மில்க் சாப்பிட்டாவோட சுகர் இருக்காது, ஒரு சாக்லேட்டு எதுலேயுமே சுகர் ஐட்டமே எதுலேயுமே இருக்காது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ண விடக்கூடாது. இன்சுலின் எப்பப்போலாம் செக்ரீட் ஆகுதோ அப்பப்போலாம் உங்களுடைய வெயிட் வந்து அதிகமாக போட்டுரும். இன்சுலின் எப்பப்போலாம் செக்ரீட் ஆகுனா நீங்கள் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதாவது குளுக்கோஸ் அதிகமாக உள்ள மாவுச்சத்து பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போலாம் இன்சுலின் வந்து உடம்புல செக்ரீட் ஆகும். அப்பப்போலாம் செக்ரீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட் ரிடக்ஷன் வந்து கம்மியாக வெயிட் ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் உங்கள் உடம்புல வந்து இன்சுலின் செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணக்கூடிய டயட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரதச்சத்து உள்ள இதை எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், மாவுச்சத்து உள்ளது கம்மியாக எடுத்துக்கணும். மாவுச்சத்து கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இன்சுலின் செக்ரீஷன் வந்து ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெயிட் ரிடக்ஷன் அதிகமாகும். நீங்கள் ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாகாது உடம்பில், அதனால் ப்ரோட்டீன் அதனால் உடம்போடைய வெயிட் ரிடக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரொக்ரெஸ் ஆகலாம். நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் 2 மாதத்தில் 10 கிலோ கரெக்டாக கம்மி பண்ணி இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 75 kg ரொம்ப ஃபிட்டாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல மென்டலி ஃபிட்டாகவும் நான் இருக்கிறேன். நான் இந்த டயட்டை வந்து நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹெவி டயட் எடுத்தேன். நைட்டு போய் சிக்கன் சாப்பிடுவேன், நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போவேன், பார்ட்டிக்கு போயிட்டு அப்போ போய்ட்டு நைட்டு சிக்கன் 65 பிராயில் ஒரு தந்தூரி சாப்பிட்றது இந்த மாதிரி டயட்டில் இருந்துட்டு டக்குன்னு உடம்ப ரெடியூஸ் பண்ணு சொல்லி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் மட்டும் வந்து லைட்டாக ஒரு தலைவலியும் ஒரு மயக்கமும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னால் ஒரு ஃபோக்கஸே பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு 10 டேஸ் மட்டும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் வந்து இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது. எல்லாருக்குமே எந்த இப்போ இருக்கக்கூடிய டயட்லேருந்து ஒரு புது டயட்டுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க ஹை ப்ரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட் மாறுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து நேச்சுரல் தான், நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் உங்கள் உடம்பு வந்து நீங்கள் என்ன டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டயட்டுக்கு அப்படியே இட் வில் பி சேஞ்ச். வெயிட் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சுகரு, ப்ரெஷரு, இருதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அதாவது உங்கள் உடம்பில் வந்து எந்த உறுப்பு செயலிழப்பு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா நேச்சுரலாக நான் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். எபவ் 45 இயர்ஸ் மேலே இருக்காங்க,
அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, இல்லை பிபி இருக்குது, இல்லை இருதய பிரச்சனை இருக்குது, இல்லை கிட்னி பிரச்சனை இருக்குது, இல்லை லிவர் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்தால் யாரும் இந்த வெயிட் ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓன்லி ஹெல்த்தியாக இருக்காங்க, இருதயம் நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, எல்லா உறுப்பும் நல்லா செயல்பாடு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த வெயிட் ரிடக்ஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். அப்படி ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக சுகருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுடைய டாக்டரை வந்து பெஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு இன்சுலின் ஊசியில் இருப்பீங்க, சில பேருக்கு மாத்திரை இருப்பீங்க. அதுக்கு வந்து பெக்குலியராக ஸ்பெசிஃபிக்காக உங்களை இண்டிவிஜுவலாக பார்த்து தான் ஃபாலோ பண்ண முடியும். நார்மலாக இப்போ யார் யாரெல்லாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உங்களுடைய ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் போட்டுக்கேன். இப்போ ஆவரேஜாக வந்து நான் ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுருக்கேன். அதை -100 பண்ணிக்கிட்டிங்கன்னா 80 kg வருது. அப்போ என்னோடய ஐடியல் பாடி வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 kg அந்தளவுக்கு தான் இருக்கணும். ஐடியலாக அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் அந்த 80 kg நீ எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த டயட்டெல்லாம் சொன்னது. இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட்டை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க, ஒரு 75 kg வந்துட்டீங்க, ஒரு வந்து 70 kg வந்துட்டீங்க, ஐடியல் பாடி வெயிட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மதியம் சாப்பிடக்கூடிய டயட்டை வந்து ஒன்லி இந்த நான்வெஜ் டயட்டை, நான்வெஜ் ப்ளஸ் இந்த ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்காமல் பேலன்ஸ் டயட்டை மட்டும் மதியானம் மாற்றிங்க. ஏர்லி மார்னிங் வந்து, அதாவது மார்னிங் 8:00 சாப்பிடக்கூடிய பச்சை பயிறு கொண்டக்கல்லையை நீ தொடர்ந்து லைஃப் லாங்காகவே ஃபாலோ பண்ணலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. மார்னிங் வந்து பச்சை பயிறு கொண்டக்கல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக எடுத்துங்க. இது எந்த வித பிரச்சனையும் இல்லை. நைட்டு சாப்பிடக்கூடியதில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட், ஒரு 3 வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு தோசை, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மதியம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய வெயிட், நீங்கள் என்ன வெயிட் நினைக்கிறீங்களோ அந்த வெயிட் வந்ததுக்கு அப்புறம், ஐடியல் வெயிட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் டயட்டுக்கு மட்டும் மதியானம் மாற்றிங்க. பேலன்ஸ் டயட்னா 2/3 வந்து இந்த இது இருக்கணும், 1/3 வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், 2/3 வந்து வெஜிடபிள்ஸு பல்சஸ்ஸு ப்ளஸ் ஃப்ரூட்ஸு, 1/3 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரைஸு, இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் ரிடக்ஷன் பண்ணு சொல்லிட்டு டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணணும், பாடி பில்டிங்கன்னு செலக்ட் ஆகிறேன், இல்லை நான் மிஸ் இந்தியாக்கண்டி எதுவும் செலக்ட், மிஸ் சென்னைக்கான செலக்ட் பண்ணுறேன், மிஸ் இந்தியாக்கான செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிடாமல் இருந்து புலிமியா நர்வஸாக அனரக்ஸா நர்வஸாக சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அவங்களுக்கு இந்த கண்டிஷன் யாருக்கு வரும்னா, மோஸ்ட்லி இந்த மிஸ் இந்தியாவுக்கு ரெடி ஆகிறவங்க, மிஸ் சென்னைக்கு உலக அளவு போட்டி ரெடி ஆகிறவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க, கையை விட்டு அவங்களே வாந்தி எடுத்துப்பாங்க, லைட்டை 2 வாய் உள்ளே வைப்பாங்க, அவங்களே வாந்தி எடுப்பாங்க. உடம்பு வந்து அவங்க உடம்பு என்ன, அதாவது அவங்க ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம குண்டாக இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையை பார்த்தா வெயிட் 40 kg தான் இருக்கும். 40 kg இருந்துட்டு நம்ம குண்டாக நினச்சிட்டு இருப்பாங்க. இது மெயினாக வந்து இது யாருக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் டிசார்டர் யாருக்கும், மோஸ்ட்லி இந்த உலகலை போட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை மிஸ் சென்னை ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி லேடிஸ்களுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி அனரக்ஸா நர்வஸா புலிமியா நர்வஸா அப்படிங்கிற வந்து ஒரு ஃபுட்டு ஈட்டிங் டிசார்டர் வரும். யாரும் வெயிட் ரிடியூஸ் பண்ணு சொல்லிட்டு ட்ரக்கை மட்டும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணோம். அதுவும் 1 வாரத்துக்கு 1 kg தான் வச்சுக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் டிராஸ்டிக்காக ரிடியூஸ் பண்ண ஆசைப்படக்கூடாது. எந்த ட்ரக்கும் நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்கள் போய் டாக்டரை பார்த்து ஒரு லிராக்லூட்டட் இன்ஜெக்ஷனு, இல்லை வந்து ஒரு ஆர்லிஸ்டேட் டேப்லெட்டு, இந்த மாதிரி வந்து அந்த டேப்லெட்டை எடுத்தால் என்ன ஆகும், உங்களுக்கு பசியின்மை வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைக்காலஜிலாகவே நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 10 நாள் கண்ட்ரோல் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம் அது உடம்பு மாறிக்கிறோம். நீங்கள் இந்த 10 நாள் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து உங்கள் உயிரே கொடுக்க போகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இருப்பது வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுடைய எந்தவித உடம்புல எந்த பிரச்சனையும் எப்போவுமே ஏற்படாது. நம்ம ஹியூமன் பாடி வந்து முக்கியமான மூலப்பொருள்னால தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று ப்ரோட்டீன், இன்னொன்று வந்து ஃபேட்டு. இந்த இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருங்க.